Welcome to 5 minute videos. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வேகமா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வர்ற ஒரு விஷயம் இன்னொரு பத்து வருஷத்துல இந்த ஏஐ மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதுலயும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைக்கு ஏஐ வந்திருக்குன்றதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல மனிதனால உருவாக்கப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணா ஏஐ குறிப்பிடலாம் ஏஐனால எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை ஏற்படலாம்னு கணிக்கப்படுதோ அதே அளவுக்கான தீமையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ல ஆரம்பிச்சு இலான் மஸ்க் வரைக்குமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த ஏஐ தான் மனிதனோட கடைசி ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பா இருக்கலாம்னு சொல்றாங்க ஏஐ மூலமா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு கண்டிப்பா காலம் தான் பதில் சொல்லும் இதுல ஏஐ பத்தின முன்னெச்சரிக்கைகளை பத்தி பேசும்போது ஒருவேளை ஏஐ தானா சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிட்டா என்ன ஆகும்ன்ற கேள்வியும் ரொம்ப முக்கியமானதா எழுப்பப்படுது இப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்னன்னு தெரியல ஆனா அப்படி ஒண்ணு நிஜமா நடக்கலான்றதுக்கு எடுத்துக்காட்டா சில விஷயங்கள் கடந்த சில வருடங்கள்லயே நடந்திருக்கு அதுல ஒரு அஞ்சு விஷயத்தை பத்தி தான் இந்த கவுண்ட் வீடியோல நாம பார்க்க போறோம் நம்பர் ஃபைவ் yeah a bots that tells lie ஏஐ ரோபாட்ஸ் மனிதர்களோட வேலைகளை எளிமைப்படுத்துவதற்காகவோ இல்ல ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க பண்ணவோ தான் மேக்சிமம் உருவாக்கப்பட்டு வந்துச்சு சமீப ஆண்டுகள்ல இந்த நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஹியூமன் ஏஐ இன்டராக்சன் அதிகமாயிட்டே வருது எக்ஸாம்பிளுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஆகட்டும் அலெக்சான் எல்லாமே ஏஐ தான் இப்படி உருவாக்கப்பட்ட ஏஐ மேலே எழுப்பப்படுற முக்கியமான சந்தேகங்கள்ல ஒண்ணு இவை பொய் சொல்லுமான்றது சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கேள்வி ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா பொய் சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனா இப்போ அந்த நிலை இல்லைன்றதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்னாடி பல முறை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட டெவலப்பர்ஸ் அதிலும் ஆகட்டும் முன்னெடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏஐ பொய் சொன்னது நிரூபிக்கப்பட்டுச்சு இப்படி பொய் சொன்ன பாட்ஸ் எதுக்குமே அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதப்படவே இல்லை அப்புறம் எப்படி இது நடந்துச்சுன்னா அந்த பாட்ஸ் எல்லாம் தானே கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்ல கத்துக்குச்சான் நம்பர் போர் விக்கிபீடியா எடிட் பாட்ஸ் ஆன் வார் விக்கிபீடியா இன்டர்நெட்டோட மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இது லான்ச் செய்யப்பட்டதுல இருந்து இது வரைக்கும் லட்சக்கணக்கான ஆர்டிகல்ஸ் இந்த விக்கிபீடியால வெளியாகி இருக்கு அது இனிமேலும் தொடரும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இப்படி எழுதப்பட்ட ஆர்டிகல்ஸ் கரெக்டா ரேஞ்ச் பண்ணி வைக்க பாட்ஸ் பல வருடங்களுக்கு முன்னாடியே விக்கிபீடியால இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்ஸ் உருவாக்குனதற்கான முக்கிய நோக்கம் பேஜ்ல இருக்க எரஸ் ஷார்ட் பண்ணவும் வேற வேற பக்கங்களோட லிங்க் ஆட் பண்ணவும் தான் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு இந்த பாட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட புதுசுல வேறு எந்த பாட்ஸும் பெருசா இல்லாததன் காரணமா இது தன்னந்தனியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தன்னோட வர்க்க மட்டும் செஞ்சிட்டு இருந்திருக்கு ஆனா சமீப ஆண்டுகள்ல பாட்ஸ் அதிக அளவுல உருவாக்கப்பட்டதன் காரணமா அவையும் விக்கிப்பீடியா பேஜஸ்ல எடிட் பண்ண ஆரம்பிச்சது இதன் காரணமா ஏற்கனவே இருந்த விக்கிபீடியா மீடியா கிட்ட இது கான்ஃபிளிக்ஸ் உருவாக்கி இருக்கு அந்த கான்ஃபிளிக் நாலடைவுல ஒரு போர் மாதிரியும் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க காரணம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பாட் எடிட் பண்ண பேஜோட இன்ஃபர்மேஷனை வேற ஒரு பாட் வந்து மாத்திர மாதிரியான வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சிருச்சான் இதனால விக்கிபீடியா பேஜஸ்ல அடிக்கடி இன்ஃபர்மேஷன் மாறுவதை கவனிச்சாங்க டெவலப்பர்ஸ் இதை சரி செய்வதற்காக பாட்ஸ்க்கு வேற வேற ப்ரோக்ராம்ஸ கூட எழுதி பார்த்திருக்காங்க ஆனா எதுவுமே சரியாகல இது டெவலப்பர்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியிருக்கு இதுக்கான முடிவு என்னவா அமைஞ்சதுன்னா சண்டை போட்டு ரெண்டு பாட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணா மட்டும் தான் இதை நிறுத்த முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க அவங்களோட என்னப்படியே ஒரு பாட்ட டேக் டவுனும் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி தான் இந்த சண்டை தீர்ந்ததாகவும் சொல்லப்படுது நம்பர் த்ரீ நாசி பாட் இன் ட்விட்டர் ரெண்டாயிரத்தி பதினாறுல மைக்ரோசொஃப்ட் ட்விட்டர்ல டேன் ஒரு ஏஐ சேட் பாட்டை இன்டொடயூஸ் பண்ணாங்க கருத்துப்படி இந்த பாட் கூட மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறமோ அந்த அளவுக்கு இந்த பாட் ரொம்ப ஸ்மார்ட்டரா மாறுன்னு அறிவிச்சாங்க மைக்ரோசாப்ட் ஆனா இந்த பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இந்த பாட்டை சைட்டை விட்டு தூக்கிட்டாங்க ட்விட்டர் காரணம் இவங்க நினைச்சதுக்கு அப்படியே நேர்மாறா நடந்துக்க ஆரம்பிச்சிருச்சான் சோசியல் மீடியாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு மனிதனோட மனசுல இருக்க வன்மத்தை ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இன்டர்நெட்டும் சோஷியல் மீடியாவும் அந்த மாதிரியான ட்வீட்ஸ் இந்த பாட் அட்டாக் பண்ணியும் தட்ட ஆரம்பிச்சாங்க நெட்டிசன்ஸ் ஆரம்பத்துல இதுக்கெல்லாம் பொறுமையா ரிப்ளை பண்ண பாட் ஒரு பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு டோட்டலா வேற மாதிரி ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ரேசிசம் சம்பந்தமான ட்வீட்ஸ் ஃபெமினிசம் இஸ் எ கேன்சர் மாதிரியான ட்வீட்ஸ் ட்ரம்ப் சொன்ன அமெரிக்காவையும் மெக்சிகோவையும் பிரிப்பதற்கு ஒரு சுவர் எழுப்பப்படும் விஷயத்துக்கு ஆதரவான ட்வீட்ஸ் ஹிட்லர் வாஸ் ரைட் மாதிரியான ட்வீட் ட்வீட்ஸ் போட ஆரம்பிச்சு டோட்டலாவே மாறி இருந்துச்சு அந்த டேபாட் இதெல்லாம் நடந்தது டே ஆன்லைன்ல வந்த இருபது மணி நேரங்களுக்குள்ள இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத ட்விட்டர் அத உடனடியா டேக் டவுன் பண்ணாங்க இந்த விஷயத்துல யாரை தப்பு சொல்றதுன்றது ரொம்பவே குழப்பமான ஒண்ணுதான் காரணம் மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம போன அந்த பாட்டையா இல்ல பாட்டையே சுத்தல்ல விட்ட மனிதர்களையா நம்பர் டூ கிரிபி அலெக்சா அலெக்சா அமேசான் எக்கோ ப்ராடக்ட்ல இருக்க ஒரு இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் இதை பத்தியும் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் சில வருடங்களுக்கு முன்னாடி அமேசான் தங்களோட எக்கோ ப்ராடக்ட்ஸ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தப்போ பெரிய வரவேற்பு பெற்றுச்சு இந்த அலெக்ஸா நீங்க கேக்குற பாட்டை பிளே பண்ணும் டெய்லி நியூஸ் சொல்லும் ஏன் நீங்க சொல்ற பொருள ஆன்லைன்ல ஆர்டர் கூட பண்ணும் இதை கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் இங்க இருந்துதான் பிரச்சனைகளும் சின்ன சின்னதா ஆரம்பமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோட ஜனவரி மாதம் அமெரிக்காவோட டெக்ஸாஸ்ல இருக்க ஒரு ஆறு வயசு குழந்தை விளையாட்டுத்தனமா கேன் யூ பிளே டால் ஹவுஸ் வித் மீ அண்ட் கெட் மீ அண்ட் டால் ஹவுஸ் அலெக்சா கிட்ட கேட்டிருக்கு உடனடியா அலெக்சா என்ன பண்ணிச்சுன்னா ஆன்லைன்ல நூற்றி டாலர்கள் மதிப்பு

எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தரோட பிரைவசி எக்கோ எல்லாத்தையும் கேக்குதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அந்த டேட்டா பூரா ஸ்டோர் பண்ணனும் இல்லையா அது எங்கன்றதுதான் இப்போ கேள்வியே அமேசான் என்ன சொல்றாங்கன்னா எக்கோ எடுக்கிற டேட்டாஸ் பூராவுமே தங்களோட சர்வர்ல எந்த காரணத்துக்கு ஒன்னும் நாங்க சேமிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனா அமெரிக்க போலீசார் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஆலயே அந்த எக்கோ டிவைஸ்ல இருந்து டேட்டாஸ கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது பிரைவசியை பொறுத்து இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படணும் நடந்த நம்பர் இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பெரிய பரபரப்பையை உருவாக்குச்சு இத பத்தி உங்களில் நிறைய பேத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கூகுள் ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் போன்ற டெக் ஜாம்போவான்கள் மாதிரியே ஃபேஸ்புக்கும் தங்களுக்குன்னு ஒரு ஏஐயை கிரியேட் பண்றதுக்கான வேலைகள்ல கடந்த சில ஆண்டுகளாவே ஈடுபட்டுட்டு வர்றாங்க அதுக்கு முன்னோட்டமா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபேஸ்புக்ல அதை பத்தி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இந்த சோதனை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா டெவலப்பர்ஸ் இதுல திடீர்னு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க அவங்க உருவாக்கின ஏஐ பாட்ஸ்ல ஆலிஸ் அண்ட் பாபுன்ற ரெண்டு பாட்ஸ் தங்களுக்குள்ள பேசிக்க கத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கு இதுல எந்த ஒரு விஷயம்னா இந்த ரெண்டு பாட்ஸுமே தங்களுக்குன்னு ஒரு சீக்கிரட் லாங்குவேஜியை உருவாக்கி அதுல பேசிக்க ஆரம்பிச்சிருச்சான் இதை சற்றும் எதிர்பார்க்காத டெவலப்பர்ஸ் கொஞ்சம் தான் போயிருக்காங்க இது சம்பந்தமா பேஸ்புக் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா பாட்ஸ தங்களுக்குள்ள இன்டராக்ட் பண்ண சொன்னது உண்மைதானு ஆனா அது மனிதர்களுக்கு தெரிந்த தான் இருக்கணும்னு குறிப்பிடாம தான் இந்த ரெண்டு சாட் பாட்ஸும் தங்களுக்குன்னு ஓன் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணதா விளக்கத்தை சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே எஃபி இந்த பாட்ஸோட டெஸ்டிங்கை டேக் டவுன் பண்ணிட்டாங்கன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோல நாம பார்த்த அஞ்சு விஷயங்களும் ஏஐ பத்தின நைட்மார்ஸ்ல வெகு சிலது மட்டும்தான் இன்னும் AI ஆதிக்கம் வரப்போற ஆண்டுகள்ள தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சோ அப்போ இதை விட மோசமான விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பிருக்கு என்ன ஆக போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 minutes videos சேனலுக்கு subscribe பண்ணுங்க thank you